தமிழ்நாட்டில் போலி ஆவணங்கள் மூலம் வழங்கப்பட்ட 55,982 சிம் கார்டுகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. போலி ஆவணங்கள் மூலம் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்ட 55,000 அதிகமான சிம் கார்டுகள் தற்போது முடக்கப்பட்டிருக்கிறது. போலி ஆவணங்களை பெற்றுக்கொண்டு சிம் கார்டுகளை வழங்கிய 5 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். விழுப்புரம், கடலூர், கோவை, சேலம், திருச்சி, தஞ்சை, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இது தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 55,000 அதிகமான சிம் கார்டுகள் முடக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக, தமிழ்நாடு சைபர் கிரைம் பிரிவு போலீசார் போலியான ஆவணங்கள் மூலம் பலரும் தமிழகத்தில் சிம் கார்டுகளை பயன்படுத்தி வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளின் மீது மாநில சைபர் கிரைம் பிரிவு போலீசாருக்கு தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தன. இந்த விவகாரம் குறித்து தனது விசாரணைக்கு துவங்கிய மாநில சைபர் கிரைம் போலீசார் இவ்வாறாக போலி ஆவணங்கள் கொடுத்து சிம் கார்டு பெற்றவர்கள் விவரங்களை தயாரித்து அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாநில சைபர் கிரைம் பிரிவு போலீசார் குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு அனுப்பி அதை முடக்கும் நடவடிக்கையில் மேற்கொண்டார்கள். குறிப்பாக 55,982 சிம் கார்டுகளை இதுவரை அவர்கள் முடக்கி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இதுபோன்று போலி சிம் கார்டுகளை விற்பனை செய்யும் நபர்கள் மீதும் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்திருந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இதுவரை முடக்கிய இந்த சிம் கார்டுகள் எந்தெந்த விற்பனை பிரதிநிதிகள் மற்றும் கடைகளிலிருந்து பெறப்பட்டது, எந்தெந்த நிறுவனங்கள் மூலமாக விற்பனை செய்யப்பட்டது உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக சுமார் 1,000 மேற்பட்ட சிம் கார்டு வெண்டார்களிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையின் அடிப்படையில் மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகத்துக்கு ஒரு அறிக்கையையும் சமர்ப்பித்தது. இந்த அறிக்கையை அடிப்படையாக வைத்து தற்போது மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் ஒரு பரிந்துரையை தற்போது தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீசாருக்கு தெரிவித்திருக்கிறது. இவ்வாறு போலி சிம் கார்டுகள் மூலம் விற்பனை செய்யும் அந்த விற்பனை பிரதிநிதிகள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கும்படி அவர்கள் புகார் அளித்திருந்தார்கள். அந்த புகார்களின் அடிப்படையும் அவர்கள் கொடுத்த தகவல்களின் அடிப்படையும் தற்போது தமிழ்நாடு முழுவதும் அதுபோன்று போலி சிம் கார்டுகளை விற்பனை செய்யும் விற்பனை பிரதிநிதிகளின் தேடுதல் வேட்டையை ஈடுபட்டார்கள். தற்போது வரை அது தொடர்பாக 12 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக விழுப்புரம், கடலூர், கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருப்பூர் ஆகிய பகுதிகளில் போலியாக சிம் கார்டுகளை விற்பனை செய்த விற்பனை பிரதிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தேடுதல் வேட்டை என்பதும் வழக்கு பதிவு செய்யப்படுவதும் தொடரும் எனவும் தமிழக சைபர் கிரைம் பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.